ஹாய் மெட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொதுவாகவே ஞாபக மருதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் ஒரு சிலருக்கு இந்த வியாதி அதிகமாகி ஒரு கட்டத்தில் நம்ம கூட இருக்கிறவங்களே யாருன்னு தெரியாமல் மறந்து போகிற நிகழ்வுகளும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்படிதான் இங்கே அல்சைமர் அப்படிங்கிற ஒரு ஞாபக மருதி நோயால் பாதிக்கப்பட்ட நம்ம ஹீரோயின் வந்து டெய்லி லைஃப்பில் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை மறக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் தன்னோட சொந்த பொண்ணையே அடையாளம் தெரியாத அளவுக்கு இந்த நோய் வந்து ரொம்பவே சிவியர் ஆயிடுது. இது பத்தாதுன்னு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் போராடிக்கிட்டு இருக்கிற தன்னோட அப்பாவே மறந்து போகிற நிலைமைக்கு வர இதுக்கப்புறம் தேடி பார்த்தா இந்த குட்டி பொண்ணு வந்து அவளோட அம்மாவை பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு இவன் ஒரு டென்ட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறா. ஏ கள்ளி, ஒரு நிமிஷத்துல அம்மாவை பயமுறுத்திட்டல, சரி இன்னும் கொஞ்ச நாள் நீ அப்பாவை பார்க்க அமெரிக்கா போறல, அங்க போயிட்டு ரொம்பவே சமத்து பொண்ணா இருக்கணும் சரியா, இனிமேல் இந்த மாதிரி நீ அம்மாவை பயமுறுத்த கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சுஜினுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு, பட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கிற சின்ன பிரச்சனைனால அது டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு இப்ப ரெண்டு பேருமே பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க. சுஜினோட டெய்லி ரொட்டீனே காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு குளிச்சு ஆபீஸுக்கு ரெடி ஆகி அதுக்கப்புறம் ஜீனாவை எழுப்பி அவளை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதா பின்னாடி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்க ஒரு டென்ட் மாதிரி போட்டு சந்தோஷமா மனசு விட்டு
பேசி நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா நாளைக்கு தான் ஜீனா வந்து அவள் அப்பாவை பார்க்க அமெரிக்காவுக்கு போக போறா. ஸோ போகிறதுக்குள்ள பொண்ணு கூட கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு தான் இந்த மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் பண்ணிக்கிட்டு இருக்கா. சொன்ன மாதிரி அடுத்த நாள் ஜீனா ஃபிளைட் ஏற்றி விட்டதுக்காக அம்மாவும் தாத்தாவும் கிளம்பி கார்ல திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது சுஜினுக்கு அவளோட சீனியர் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. ஏ சுஜின், உன்கிட்ட தானே அந்த மிராக்கிள் கேஸோட ஃபைல்ஸ் இருக்குது, உடனே அதை எல்லாத்தையும் எனக்கு மெயில் பண்ணி விடு அப்படின்னு சொல்ல, இப்பவே வா, நான் என் பொண்ணை ஃபிளைட்ல ஏற்றி விட அர்ஜென்டா ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன், அது எனக்கு தெரியும், பட் இந்த ஃபைல் வந்து ரொம்பவே அர்ஜென்ட்டா வேணும், ஸோ இப்பவே அதை மெயில் பண்ணி விடு அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். இவளுக்கு பயங்கரமா கோவம் தலைக்கேறிடுது. பட் அதை எப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, அப்பா ஒரு நிமிஷம் இருங்க, நான் அந்த ஃபைலை மட்டும் அனுப்பி விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு இவ விறுவிறுன்னு உள்ள போய் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் மெயில் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தா பார்க்கிங்ல யாருமே இல்லை, அது மட்டும் இல்லாமல் அங்க இருந்த காரையும் காணோம். இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க அப்படின்னு இவ திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க, இவளோட ஜூனியர் ஒரு பொண்ணு கால் பண்ணி, மேடம் நீங்க எப்போ ஆஃபீஸுக்கு வருவீங்க அப்படின்னு சார் கேட்க சொன்னாரு. நான் தான் மதியத்துக்குள்ள வந்துருவேன், ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணல, எதுக்கு இப்படி கால் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க? அது வந்து மேடம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஈவினிங் ஆயிரும், சார் வேற உங்களுக்காக தான் காலையிலேருந்து வெயிட் பண்றாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு நான் என்ன பண்றது, நான் தான் இன்னைக்கு என் பொண்ணை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணணும் அப்படின்னு தெளிவா சொல்லி டைம் கேட்டேன்ல, இப்படி சும்மா ஃபோன் பண்ணி எப்போ வரும் அப்படின்னா நான் என்ன உங்க அடிமையா? மதிய வரைக்கும் அவன் வெயிட் பண்ணால, அதே மாதிரி நைட் வரைக்கும் அவன் வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு கோவமா பேசி காலை கட் பண்ணிடுறா. இவளை இங்கே விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் மட்டும் ஏர்போர்ட்டுக்கு போனேன் நினைச்சு ஆல்ரெடி செம கடுப்புல இருக்கா. இதுல ஆபீஸ்ல இருந்து வேற கால் பண்ணி எப்போ வருவ அப்படின்னு கேட்டதும் கோவம் தலைக்கேறிடுது. இவ உடனே அப்பாவுக்கு கால் பண்ணி, நான் தான் உங்களை வெயிட் பண்ண சொன்னேன்ல, அதுக்குள்ள எதுக்கு அவசரப்பட்டு ஜீனா கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு கேட்க, என்ன பேசுற நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலையே. அப்பா விளையாடாதீங்க, ஜீனா எங்க கூட்டிட்டு போனீங்க, நீங்க எப்ப எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அவர் நான் காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஜீனாவை கூட்டிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு தானே சொன்னோம், இவர் என்ன மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு அக்கறம் பேசிட்டு இருக்காரு. அப்பா ஜீனாவை ஏர்போர்ட்டு கூட்டிட்டு போகாம இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க வீட்டுக்கு தானே போய்கிட்டு இருக்கீங்க, இருங்க நான் உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு பதட்டத்துல காரை வேகமா பார்க்கிங்ல இருந்து வெளியெடுத்துட்டு வரும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகி சுஜின் கத்துற மாதிரி சவுண்ட் கேட்க, அப்படி அந்த சீன் கட் ஆகுது. பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பதறி போய் இவர் அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா டாக்டர் வந்து சுஜினை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு, நீங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, பிரேக் அழுத்துறதுக்கு பதிலாக மறந்து போய் ஆக்சலரேட்டர் அழைச்சிருக்காங்க, அதனால தான் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. உங்க பொண்ணு நார்மல் செக்அப்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறாங்களா? ஆமா டாக்டர், அதெல்லாம் கரெக்டாக தான் எடுத்துக்கிறா, என்ன விஷயம், எதுவும் பிரச்சனை அப்படின்னு கேட்க, ஆமா ஒரு பெரிய பிரச்சனை தான், பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல உங்க பொண்ணுக்கு அல்சைமர் இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அல்சைமரா டாக்டர், எனக்கு 30 வயசு ஆகுது, அதுக்குள்ள அல்சைமரா அப்படின்னு இவ ரொம்ப ஃபீல் பண்றா. ஆக்சுவலா அந்த அல்சைமர் அப்படிங்கிறது ஒரு கொடுமையான ஞாபக மறதி நோய். டாக்டர் இவ சொல்றதை கேட்டுட்டு உங்களோட கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுது, பட் நான் உண்மையை சொல்லிதான் ஆகணும், நீங்க கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை குணப்படுத்த ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல இவ ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போயிடுறா. ஆக்சுவலா ஜீனாவை இவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவள் அப்பா கூட அமெரிக்காக்கு அனுப்பி விட்டுட்டாங்க, பட் நம்ம சுஜினுக்கு இந்த விஷயமே மறந்து போயிருச்சு. இந்த விஷயத்தெல்லாம் அப்பா சுஜின் கிட்ட சொல்ல, நான் அவளை ஏர்போர்ட்ல ஃபிளைட் ஏற்றி விடும்போது என்ன பிரிய போறதை நினைச்ச அழுதாளா? இல்ல வாழல. சரி நானாவது பிள்ளையை பிரிய போறதை நினைச்ச அழுதேன் அப்படின்னு கேட்க, இல்ல நீயும் அழவே இல்ல, என்னால் அவளை கூட வச்சுக்கிட்டு சரியா வேலை பார்க்க முடியல அப்படின்னு அப்பா அவளை அவளோட அப்பா கூட அனுப்ப முடிவு பண்ண, அதனாலதான் கடவுள் எனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாவம் கதறி கதறி அழுத்துக்கிட்டு இருக்கா. இவளோட மெமரி பவர் எந்த லெவல்ல இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக டாக்டர் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்து ஆன்சர் பண்ண சொல்ல, நம்ம சுஜின்னு சூப்பராகவே அதை ஆன்சர் எழுதுறா. பரவாயில்லையே, கரெக்டாக ஆன்சர்லாம் பண்றீங்க, சரி நான் இப்போ ஒரு லைனை சொல்லுவேன், அதை நீங்க நல்லா கேட்டுட்டு என்கிட்ட ரிப்பீட் பண்ணும் அப்படின்னு சொல்ல, முதல் 2-3 தடவை கரெக்டாக அதை சொல்லிடுறா, பட் 4வது தடவை சொல்லும் போது லைனா என்ன லைன் அப்படின்னு மொத்த விஷயத்தையுமே மறந்துடுறா. இதை டாக்டரும் பார்த்துட்டு இங்கே பாருங்க சுஜின், இந்த நோயை வந்து அவ்வளோ சீக்கிரமாக குணப்படுத்தல முடியாது, இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் மறக்க வேண்டியது வரும், அந்த நேரத்துலலாம் நீங்கள் பேனிக் ஆகாமல் ரொம்பவே நிதானமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் டெய்லி நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு ஆக்டிவாக இருந்தால் தான் பெருசாக எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி இவளை அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அன்னைக்கு நைட்டு பொண்ணுக்கு வீடியோ கால் பண்ணி எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்பவே கேஷுவலாக, சாப்பிட்டியா, அந்த ஊர் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா அப்படின்னு இவ்வளோ வலி வேதனையில் கூட தனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கிறத மறைச்சு பொண்ணு கூட சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கா. வீட்டுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக அந்த நோய் வந்து சிவியர் ஆயிரும் அப்படின்னு அடுத்த நாளே கிளம்பி இவளோட ஆஃபீஸுக்கு போயிடுறா. இவ ஆஃபீஸ்க்குள்ள வந்ததுமே எல்லாரும் இவ்வளவு ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்க, எதுக்கட அப்படி பாக்குறாங்க அப்படின்னு இவ குனிஞ்சு பார்த்தா தான் தெரியுது, ஃபார்மலான ஸ்கர்ட் போடாம மறந்து போய் ரொம்பவே ஃபேன்சியான ஒரு டிரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கா. இந்த பக்கம் சுஜினோட அப்பா வந்து, நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு சோகமா ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு மெடிக்கல் குரூப்பை சேர்ந்த 4-5 பேர் ஒரு வயசான அம்மாவை கார்ல ஏத்திட்டு போறதை பார்த்துட்டு என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் அந்த அம்மாவுக்கு அல்சைமர் இருக்கிற விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா இவங்க வந்து இந்த மாதிரி அல்சைமரால பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஒரு குரூப் மீட்டிங் நடத்த போறதா சொல்ல, அது என்னைக்கு நடக்குது, எந்த இடம் அப்படின்னு டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கிறாரு. இங்க நம்ம சுஜினோட ஞாபகம் மருதி வந்து நாளுக்கு நாள் ரொம்பவே மோசமான நிலைமையில போய்கிட்டு இருக்குது. திடீர்னு பொண்ணை காணும் அப்படின்னு அவளை தேடுறதும் வீட்டில் உள்ள டோர் லாக்கோட பாஸ்வேர்டை மறந்து போறதுனால இதை இவளோட அப்பாவும் பார்த்துட்டு அடுத்த நாளே டோர்ல ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை இவர் செட் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா நம்ம சுஜின் வந்து ஒரு பெரிய கேஸ் விஷயமா ரொம்ப நாளா விசாரணை பண்ணி ஆல்மோஸ்ட் அந்த கேஸை முடிக்கிற நிலைமைக்கு வந்திருப்பா, பட் இந்த 1 வீக்கா நடந்த பிரச்சனையினால இவளால அந்த கேஸ்ல கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. இவளோட சீனியர் ஆபீசர் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கேஸ் விஷயமா டீடைல்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இது சம்பந்தப்பட்ட எந்த விஷயமே இவளுக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை. இதை கேட்டுட்டு அவர் கடுப்பாகி, எவ்வளவு பெரிய கேஸ் இது, ஞாபகம் இல்ல, மறந்துருச்சுன்னு அசால்ட்டா சொல்றேன், நானும் கொஞ்ச நாள் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், உன்னோட பேச்சு உன்னோட ஆக்டிவிட்டி எதுவுமே சரியில்லை, இவ்வளவு திட்டுறேன்னா ஏதாவது வாயை திறந்து பேசு அப்படின்னு சொன்ன
சொன்னதும் டக்குனி வா எல்லாரையும் பார்த்து எனக்கு அல்சைமர் நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிடுற. இதை கேட்டது எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. அதே சமயம் இந்த பக்கம் சுஜினோட அப்பா வந்து அந்த குரூப் மீட்டிங்கை பத்தி விசாரிச்சிருப்பார்ல, அந்த மீட்டிங்ல போய் கலந்துக்கிறாரு. ஆக்சுவலா அங்க இருந்த எல்லாருமே இவருக்கு இல்லைன்னா இவரோட பேரண்ட்ஸுக்கு தான் அல்சைமர் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இவர் என் பொண்ணுக்கு தான் அல்சைமர் இருக்குது அப்படின்னு சொன்னது எல்லாருக்கும் ஷாக் ஆயிருது. உங்க பொண்ணுக்கு எப்படி அல்சைமர் வந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது இவர் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த சொல்றாரு. என் பொண்ணு பேரு சுஜின், சின்ன வயசுல நாங்க அவளை படி படி அப்படின்னு மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி டார்ச்சர் பண்ணதே கிடையாது. அவளா நல்லா படிச்சா, அவளுக்கு தேவையானது எல்லாத்தையும் அவளே தான் பாத்துக்கிட்டா. நான் வேலை விஷயமா பல வருஷம் ஃபாரின்ல இருந்துட்டேன், இடையில ஒரு தடவை கூட வீட்டுக்கு வரவே இல்லை. அதனாலயே என்னோட பொண்ணை என்னால சரியா கவனிக்கவே முடியல. திடீர்னு ஒரு நாள் அவ எனக்கு கால் பண்ணி, அப்பா நான் ஒரு லாயர் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கால் பண்ணி, அப்பா எனக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கா அப்படின்னு சொன்னா என்னால அதை நம்பவே முடியல. இப்போ அவளுக்கு அல்சைமர் இருக்குது அப்படின்னு சொல்றா, என்னால அதுக்கு பதில் சொல்லவே முடியல. இனி என்ன நடந்தாலும் சரி நான் என் பொண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு பாவம் ரொம்பவே கண் கலங்கி போய் பேசுறாரு. இங்க ஆபீஸ காட்டினா இந்த கேஸ் விஷயமா ஒரு முக்கியமான லெட்டர் ஒன்று நம்ம சுஜின் கிட்ட தான் இருக்கும் போல. அதை பத்தி சீனியர் ஆபீசர் இவர்கிட்ட விசாரிச்சு பார்த்தா, லெட்டரா, என்ன லெட்டர் அப்படின்னு கேட்கறா. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரு டிசீஸ்னால அந்த முக்கியமான லெட்டரையே தொலைச்சிருக்கிறா. இதை கேட்டது ஒரு வருது பாருங்க கோவம். கிட்டத்தட்ட அந்த கேஸ் முடிய போற நிலைமையில இருக்குது, அதுலயும் அந்த லெட்டர் தான் முக்கியமான எவிடன்ஸ். பட் இப்ப அந்த லெட்டரே இல்ல அப்படின்னா என்ன ஆயிரும், கேஸ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த கடுப்புல சுஜின் அவர் திட்டலாம் அப்படின்னு பார்த்தாலும் அவளுக்கு இப்படி ஒரு நோய் இருக்கிறதுனால அவரால் எதுவுமே பேச முடியல. ஆபீஸ் ஒர்க்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல வீட்டுக்கு போற வழியவே மறந்து ஒரே இடத்த சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறா. பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம காரை ஒரு ஓரமா நிறுத்தி அப்பாக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல, அவர் பதறி அடிச்சுங்க ஓடி வந்து சுஜினை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. வழக்கம் போல அன்னைக்கு நைட்டு பொண்ணு கிட்ட வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு செகண்ட் தன்னோட சொந்த பொண்ணையே யாருன்னு தெரியாம மறந்துடுறா. இவ்வளவு நாளா சின்ன சின்ன விஷயங்களை மறந்துகிட்டு இருந்தவா, இப்ப தன்னோட பொண்ணையே மறந்து போனதை நினைச்சு பாவம் இவளுக்கு மனசே உடஞ்சிருது. அடுத்த நாள் இவள அந்த குரூப் மீட்டிங்க கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கும் போது சுஜின் வந்து அவ அப்பாவை பார்த்து, அப்பா நாளுக்கு நாள் என்னோட நிலைமை வந்து ரொம்ப மோசமான நிலைமையில போய்கிட்டு இருக்குது. எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிற விஷயம் எக்காரணத்தை கொண்டு என் பொண்ணுக்கு தெரியக்கூடாது, நான் செத்தால அவகிட்ட இதை பத்தி சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி பாவம் கதறி கதறி எழுதுகிட்டு இருக்கா. மீட்டிங் போன இடத்துல பேஷண்ட் எல்லாருக்கும் மேக்ஸ் சம்பந்தப்பட்ட டாய்ஸ் கொடுத்து அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க, இவங்களை மாதிரியே அல்சைமரால பாதிக்கப்பட்ட ஒரு வயசான அம்மாவும் அவங்களோட பையனும் அங்க வந்திருக்காங்க. அந்த வயலுக்கு நம்ம சுஜினை பார்த்ததுமே பிடிச்சு போயிருச்சு போல. நைசா இவகிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க, இவ அவனை கண்டுக்க கூட இல்லை. அங்க வந்த ஒரு வயசான தாத்தா அவரே மறந்து இருந்த இடத்துல சூச்சு போக, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இதுக்கு முன்னாடி சுஜின் பார்த்ததே இல்லல, சோ கோவத்துல கத்திக்கிட்டே அந்த இடத்தை விட்டு ஓடிடுறா. வீட்டுக்கு வந்ததுமே என்ன பண்றா அப்படின்னா, இப்படி தன்னையே மறந்து இந்த மாதிரி இன்னொருத்தருக்கு பாரமா வாழ்க்கையை வாழ்றதுக்கு பேசாம செத்துறலாம் அப்படின்னு கையை அறுத்துக்கிட்டு சூசைட் பண்ணிக்க போக, நல்ல வேலை அப்பா வந்து பார்த்ததால இவ்வளவு உயிரோட காப்பாத்த முடிஞ்சது. இவளை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்குது. சோ எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போயிட்டு நாலு பேர் கூட பேசினாதான் இவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு ஷாப்பிங் பண்ண கடைக்கு கூட்டிட்டு போறது, அது மட்டும் இல்லாம எந்தெந்த டைம்ல என்னென்ன வேலையை பார்க்கணும் அப்படின்னு டைம் டேபிளை ரெடி பண்ணி வீட்டுல அங்கங்க ஒட்டி வச்சு கூடவே இருந்து எல்லா வேலையும் செய்ய வைக்கிறாரு. வழக்கம் போல இன்னைக்கு நைட்டு பொண்ணு கூட வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது ஜீனா இவளை பார்த்து, அம்மா நான் உங்களுக்காக பார்க்ல ஒரு கிஃப்ட் ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அதை நீங்க எடுத்து பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, கிஃப்டா, என்ன கிஃப்ட், எனக்கு ஞாபகமே இல்ல. அம்மா இன்னுமா அந்த கிஃப்டை கண்டுபிடிக்காம இருக்கீங்க, நான் தான் உங்களுக்கு தெரியற மாதிரி மார்க் பண்ணி வச்சிருக்கேன்ல, சீக்கிரமாவே அதை கண்டுபிடிங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது சுஜின் அவ பொண்ணை பார்த்து, நீ பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்க, ஆமா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டுறா. நல்ல வேலை அப்பா இதை நோட் பண்ணதுனால டக்குனு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இவ ஒரு பெரிய கேஸ்ல உள்ள ஒரு முக்கியமான எவிடன்ஸை தொலைச்சிருப்பாள, அந்த கேஸ் வந்து இன்னைக்குதான் கோர்ட்டுக்கு வருது போல. இது சம்பந்தமா சுஜினை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு விட இவளோட அப்பா தான் சுஜினை பத்திரமா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராரு. இவளுக்கு அல்சைமர் இருக்கிறதுனால தான் அந்த முக்கியமான எவிடன்ஸை தொலைச்சிட்டாலா அப்படின்னு இவளோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாரையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக சுஜினை கூப்பிட்டு, நீங்கள் இது சம்மந்தமாக என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு ஜட்ஜி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம சுஜினோட ஃபேஸே ஒரு மாதிரி வித்தியாசமாக மாறுது. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா பாவம் தன்னையே மறந்து அந்த கோர்ட்டில் எல்லார் மடி சூச்சு போயிடுறா. எந்த ஒரு அப்பாவுமே தன்னோட பொண்ணை இப்படி ஒரு நிலைமையில் பார்த்துருக்கவே மாட்டாங்க. அங்கே இருந்த லேடிஸோட ஹெல்ப்னால புது ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி விட்டு பொண்ணை பத்திரமா வீட்டை கூட்டிகிட்டு வந்து தூங்க வச்சிடுறாரு. வழக்கம் போல் அவளை ஷாப்பிங் பண்ண கூட்டிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது அந்த பார்க்கில் ஒரு கிஃப்ட்டை ஒழிச்சு வச்சிருக்கிறதா பொண்ணு சொல்லியிருந்தாள், அதை எப்படி அவள் கண்டுபிடிச்சி அதை எடுத்து பார்த்தா ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே பேப்பரை வச்சு செஞ்ச சில பொம்மைகள் அதில் இருக்குது. அது எல்லாத்தையும் இவன் ரொம்பவே சந்தோஷமா எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டுக்கு அந்த மீட்டிங்கில் பார்த்த பையன், அவனுக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டு வேலை பார்க்குற அம்மா அவங்க கூட்டிட்டு வரான். ஆக்சுவலாக சுஜினுக்கு துணையாக இருந்தால் அவளை பத்திரமா பார்த்துக்க ஒரு ஆள் வேணும் அப்படின்னு அவன் கூட்டிட்டு வந்திருப்பான். பட் அந்த லேடி கொஞ்சம் அதிகமாக பேசுறதுனால இவர் கடுப்பாகி அவளை கிளம்ப சொல்லிடுறாரு. அந்த லேடி அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தா பாவம் இவன் மறுபடியும் உட்கார்ந்துருந்த இடத்துல சூச்சு போயிடுறா. இதை பார்த்தது ஒரு துணி எடுத்துட்டு வந்து அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி விட்டுட்டு இவளோட ட்ரெஸ் வந்து ஈரமா இருக்குதுல்ல அதை மாத்தலை அப்படின்னு பார்த்தா இவர் தன்னோட அப்பா அப்படிங்கிறதே மறந்து யாரோ இவகிட்ட தப்ப நடந்துக்க வரதா நினைச்சுக்கிட்டு அவர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இவர் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, பட் அவர் கேட்காததுனால வேற வழி இல்லாமல் அவளை அடிச்சு அவளுக்கு புது ட்ரெஸ்ஸை மாற்றி விடுறாரு. இவ இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்புக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே ரிசப்ஷனில் இருக்கிற பேப்பரை பிச்சு அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. நல்ல வேலை அப்பா இதை பார்த்ததுனால ஒரு வழியாக பேப்பரை திங்க விடாமல் தடுத்துறாரு. அந்த மீட்டிங்கில் ஒரு அம்மாவும் பையன் இருந்தாங்கல்ல, பாவம் அந்த அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க போல. இந்த விஷயம் கேள்விப்பட்டு ரெண்டு பேரும் கிளம்பி அவங்க ஃபியூனரலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா பாவம் அந்த பையன் மனசு உடஞ்சு போயிருக்கும்.
வந்திருக்கிறான். அவங்கிட்ட போயிட்டு நல்லா தானே இருந்தாங்க, எப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்க, சார் இந்த அல்சைமர் அப்படிங்கிறது உண்மையாவே கொடுமையான நோய் சார். என் அம்மாவுக்கு இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னு நான் சோர்ந்து போய் உட்காராம என்னால முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் பண்ணேன். ஆனா என்ன நடந்துச்சு, என்னால என் அம்மாவை காப்பாற்ற முடியல அப்படின்னு இவன் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்க, இந்த பக்கம் எதுவுமே கண்டுக்காம இவ பாட்டுக்கு உட்காந்து மறுபடியும் பேப்பர் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சா. ஒரு அம்மா எப்படி அவங்களோட குழந்தைய பத்திரமா பாத்துப்பாங்களோ அதே மாதிரி இவளை குளிப்பாட்டி விடுறது, பிரஷ் பண்ணி விடுறதுல இருந்து இவளுக்கு ட்ரெஸ் போட்டு விடுறது, ஏன் ட்ரெஸ்ல யூரின் போயிடக்கூடாது அப்படின்னு டைப்பர் மாட்டி விடுறது வர ஒரு குழந்தை மாதிரி இவர் தான் கூட இருந்து பத்திரமா பொண்ணை பாத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவா இவளோட பேரையோ இல்ல வீட்டு அட்ரஸையோ மறந்துடக்கூடாது அப்படின்னு அதை ஒரு அட்டையில எழுதி ஒரு ஐடி கார்டு மாதிரி கழுத்துல மாட்டி விட்டுறாரு. என்னதான் இவர் சுஜினை வீட்டுல வச்சு பத்திரமா பாத்துக்கிட்டாலும் ஹாஸ்பிட்டல்ல தான் ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சோ வேற வழி இல்லாம சுஜினை இவர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட அந்த இறந்து போன அம்மாவோட பையன் இருக்காங்க, அதான் அந்த மீட்டிங்ல நம்ம சுஜினை பார்த்து கூட சொல்லி விட்டானே, அவன் தான் சுஜின் கூடவே இருந்து இவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுமே இவனை சுஜினை கூட்டிட்டு வந்து வீட்டுலயும் டிராப் பண்ணிடுறான். இந்த பக்கம் சுஜினோட அப்பா வந்து பொண்ணுக்காக அம்மா ஒரு கோட்டை தச்சு வச்சிருப்பாங்கல்ல, அதை சுஜின் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு கார்ல வந்துகிட்டு இருக்க, இந்த பக்கம் இவனுக்கு ஆல்ரெடி சுஜின் மேல ஒரு கண்ணு இருக்குது. இப்ப வீட்டுல வேற யாருமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுமே இவா கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். இவளும் அவனை தள்ளி விடுறா, வேணா வேணா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறா. வேற வழி இல்லாம அப்பாக்கு கால் பண்ண போன் வருது அப்படின்னு அவர் குனிஞ்சு போனை எடுக்கும் போது ஒரு வண்டி மேல இவர் கார் மோதி ஆக்சிடென்ட் ஆக அப்படி அந்த சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் சுஜின் கிட்ட அவன் தப்பா நடந்துக்க பார்த்தாங்க, அது இவனே அறியாம அப்படி பண்ணதுதான், நாமே அந்த மாதிரி நடந்துக்க பார்த்தோம், இது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு அந்த குற்ற உணர்ச்சி அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுறான். அவன் போன கொஞ்ச நேரத்துல சுஜினோட போனுக்கு ஹாஸ்பிட்டல் ஒரு போன் கால் வருது. ஹலோ, நீங்க மிஸ்டர் பார்க்கோட பொண்ணு தானே? ஒண்ணு இல்ல, உங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆகி டே ஒன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிறோம், கொஞ்சம் சீக்கிரமா வாங்கல அப்படின்னு கேட்க இவனு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாவம் கொஞ்ச நேரத்துல அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை மறந்துடுறா. வழக்கம் போல அடுத்த நாள் காலையில வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வந்து இவளுக்கு கால் வருது. மேடம், நாங்க அவர் ஐசியூல இருந்து நார்மல் வார்டுக்கு மாத்திட்டோம், நீங்க பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல, அவர் நல்லா தான் இருக்கிறாரு, பிளீஸ் நீங்க கொஞ்சம் இங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல இப்ப தான் அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயமே அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. உடனே அவசர அவசரமா ரெடி ஆகி வெளியே வந்து நின்றுட்டு இருக்க, எதுக்காக கிளம்பி இருக்கிறோம், எங்க போறோம் அப்படிங்கறதே மறந்து அங்க நாலஞ்சு பேர் ஒரு வேன்ல ஒரு டூர் போறதுக்காக ஏறிக்கிட்டு இருக்க மறந்து போய் இவ்வளவு அவங்க கூட ஏறி போயிடுறா. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க, பாவம் ஆக்சிடென்ட் ஆகி எந்திரிக்க முடியாத நிலைமையில அவர் கிடக்குறாரு. இந்த பக்கம் டூருக்கு போன நம்ம சுஜின் வந்து எல்லாருமே அங்க இடத்துல சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க இவ மட்டும் ஒரு மரத்துக்கடியில போய் உட்கார்ந்து சுத்தி முத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல அங்க பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிடுறா. ஆக்சுவலா எங்க போறோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இவளுக்கு சுத்தமாவே தெரியல. ரொம்ப தூரம் நடந்து போனவா நைட் ஆனதுமே அங்க காட்டுக்கு நடுவுலயே படுத்து தூங்கிட்டு காலையில விடிஞ்சதுமே அங்க ஓரமா நாலஞ்சு குப்பை கிடக்கும், அதை ஒரு கவர்ல எடுத்து போட்டுக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து எப்படியோ வீட்டுக்கிட்ட வந்துடுறா. வெளியே வர பயங்கரமான மழை, எடுத்துட்டு வந்த அந்த குப்பையை அங்க இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில போட்டுட்டு என்ன பண்றோம்னே தெரியாம நின்றுகிட்டு இருக்க அங்க குட்டி பசங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக ஒரு வேன் வந்து நிக்குது. அதை பார்த்ததுமே மறுபடியும் அதுல ஏறி போகலாம் அப்படின்னு அந்த வேன் கிட்ட போக திடீர்னு இவளோட கையை யாரோ பிடிக்கிற மாதிரி தெரியும். யார் அப்படின்னு பார்த்தா அது இவளோட பொண்ணு ஜீனா தான். ஆக்சுவலா தாத்தாக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் கேள்விப்பட்டுதான் அங்க வந்திருக்கிறா, பட் அம்மாவை இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்த்ததுமே இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. அது மட்டும் இல்லாம இவளோட ஹஸ்பண்டுமே கூட வந்திருக்கிறாரு. ஒரு வழியா அப்பாவை பார்க்க இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக பொண்ணை மறுபடியும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்குமே கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. சுஜினுக்கு ஞாபகம் இருக்கிற ஒரே ஒரு ஃபேஸ் அப்படின்னா அது அவளோட அப்பா மட்டும்தான், மத்த யாருமே அவளுக்கு ஞாபகம் இல்ல. நேர அவ பொண்ணு கிட்ட வந்து நீ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கிற, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க இந்த பொண்ணு சிரிச்ச முகத்தோட என் பேர் ஜீனா, நான் தான் உங்க பொண்ணு, இதை நீங்க எப்போ என் கிட்ட கேட்டாலும் நான் இதை சொல்லுவேன், இனி நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், உங்க கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு கண்ணில் கண்ணீரோட ஜீனா வந்து அவ அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படியே இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு? படத்துல சொன்ன மாதிரிதான் இந்த அல்சைமர் அப்படிங்கிறது ரொம்பவே கொடுமையான ஒரு நோய், அது சம்பந்தப்பட்ட ஆளுக்கு மட்டுமல்ல சுத்தி இருக்கிற எல்லாருமே எப்படி பாதிக்கும் அப்படிங்கறது அந்த படத்துல சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்துல உங்களும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பபாய்.